தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் பொறியாளர் சங்கம் மற்றும் உதவி பொறியாளர் சங்கத்தினர் ஏப்ரல் 26 முதல் அறிவித்திருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் அரசின் சார்பில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதால் இந்த முடிவை மேற்கொண்டிருப்பதாகவும் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் கடந்த 8 ஆண்டுகளாக ஏறத்தாழ 600 மேற்பட்ட உதவி செயற்பொறியாளர்கள் காலி பணியிடங்கள் பதவி உயர்வின் மூலம் நிரப்பப்படாமல் உள்ளதால் பொறியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டிருப்பதாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் எனவே உதவி செயற்பொறியாளர் காலி பணியிடங்களை பதவி உயர்வின் மூலமாக உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் சங்கம் மற்றும் உதவி பொறியாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். சென்னை ஏழகம் வளாகத்தில் பொறியாளர் சங்கம் மற்றும் உதவி பொறியாளர் சங்கத்தினுடைய அலுவலகம் முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்த இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் பொறியாளர் சங்கம் மற்றும் உதவி பொறியாளர் சங்கத்தைச் சார்ந்த 200 மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் தமிழக அரசின் சார்பாகவும் அமைச்சரின் சார்பாகவும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு சங்கத்தினரை அழைத்திருப்பதால் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தலைமை தலைமை பொறியாளர்கள் எங்கள் சங்கங்களை அழைத்து பேசியிருந்தனர். நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் இன்று அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் இன்றும் அழைத்து பேசுவதாக கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு சாதகமான முடிவு விரைவில் பதவி உயர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தள்ளி வைப்பதாக நாங்கள் சங்கத்தின் சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். அதுதான் இதுல இருந்து இதுவரை இருந்த வழக்கு தடைகள் எல்லாம் நீங்கிவிட்டது. தற்பொழுது பட்டியலும் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த பட்டியலுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. முருகன், பொதுச் செயலாளர், பொறியாளர் சங்கம், பொதுப்பணித்துறை. காலி பணியிடங்களை பதவி உயர்வின் மூலமாக நிரப்பிட வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து ஏப்ரல் 26 முதல் 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் பொறியாளர் சங்கத்தினர் ஈடுபட இருந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் அந்த போராட்டங்களை தடுப்பதற்கான முனைப்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். பேச்சுவார்த்தையின் பொழுது பொறியாளர் சங்கத்திற்கு சாதகமான முடிவு ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையின் காரணமாக போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பதவி உயர்வின் மூலமாக காலி பணியிடங்களை நிரப்பும் இந்த செயலின் மீது எந்தவிதமான நீதிமன்ற வழக்குகளும் இல்லை என்றும் நிலுவையில் இருந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் உடனே பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களின் பெயர் பட்டியல் அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விஷயத்தில் அரசு உடனடி நடவடிக்கையை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என பொறியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தங்களின் பதவி உயர்வை காலதாமதப்படுத்தினாலோ அல்லது தங்களின் கோரிக்கையை திசை திருப்பினாலோ போராட்டங்களை தொடர்வோம் என அவர்கள் அறிவித்துள்ளனர்.